பஞ்சாப் அணிக்கு எதிரான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டெல்லி அணி பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் தொடர்ந்து நீடிக்கிறது. மும்பையில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் 64வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணியின் தொடக்க ஆட்டக்காரர் டேவிட் வார்னர் முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். ஒரு முனையில் விக்கெட்டுகள் சரிந்தாலும் மறுமுனையில் மிச்சேல் மார்ஷ் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். சிறப்பாக விளையாடிய அவர் 48 பந்துகளில் 63 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 159 ரன்களை குவித்தது. இதனையடுத்து 160 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பஞ்சாப் அணி களமிறங்கியது. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து சரிவை நோக்கி சென்றாலும் ஜிதேஷ் சர்மா அதிரடியாக விளையாடி வந்தார். அவரோடு இணைந்து இறுதி நேரத்தில் ராகுல் சாகர் சிறிது அதிரடி காட்ட போட்டியில் பரபரப்பு தோற்றிக் கொண்டது. இறுதியில் பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 142 ரன்களை மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற டெல்லி அணி புள்ளி பட்டியலில் 4வது இடத்தை பிடித்து பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பில் தொடர்ந்து நீடிக்கிறது. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.